ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் ரைஸ் குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கேரட் ரைஸ் வந்து குழந்தைங்கள இருந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் அரிசி ஒரு ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டை கூட சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி பருப்புன்னு ஸோ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைமு கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்த கேரட்டை வந்து தோல்சி வீட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு ஸோ குக்கரில் அரிசி பருப்பு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஜீரகம் சேர்த்திக்கலாம் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீரகம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வேணும் கூட கூட சேர்த்திக்கோங்க இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாம் நான் வந்து உப்பெல்லாம் சேர்த்திக்கல ஒரு வயசு வரைக்குமே உப்பு சர்க்கரையெல்லாம் சேர்த்திக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாம் ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு இது மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க அளவுக்கு இருக்குது ஸோ அவ்வளோதாங்க கேரட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் இது மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது மாதிரி நிறையா பேபி ஃபுட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ